கோவையில் ஜெயலலிதாவின் 73வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று 123 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் திருமணம் நடத்தி வைத்தனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்தநாள் 24ஆம் தேதி வருகிறது. இதை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஏழை எளிய 123 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்படும் என்று அமைச்சர் எஸ் பி வேலுமணி அறிவித்திருந்தார். அதன்படி கோவை சிறுவாணி சாலையில் உள்ள பேரூர் பகுதியில் உணவு, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு 123 சர்வமத ஜோடிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய ஜோடிகளுக்கு அவரவர் மத வழிமுறைப்படி திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து கட்டில், பீரோ, மெத்தை பாத்திரங்கள் உள்ளிட்ட 73 வகையான சீர்வரிசை பொருட்கள் மணமக்களுக்கு வழங்கப்பட்டன. விழாவில் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, விஜயபாஸ்கர், செங்கோட்டையன், அன்பழகன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மரியாதைக்குரிய சார் எஸ் பி வேலுமணி அவர்கள் மிக எழுச்சியோடும் சிறப்போடும் ஒவ்வொரு ஆண்டும் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாளாக இன்றைக்கு ஏழு எளியோர் குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு அவர் தலைமையிலே கோவை மாநகர பகுதியிலே திருமண நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். அதே திருமண நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது தன் வீட்டில் ஒருவர் குடும்பத்தில் இருந்தால் எப்படி திருமணம் செய்வாரோ அதை விட பண்படைந்து உயர்ந்து இன்றைக்கு தன் குடும்பம் போல இந்த மணமக்கள் வாழ்த்தி அந்த மணமக்களுக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள் அனைத்தும் வழங்கி இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த திருமணத்தை அனைவருடைய ஆசையோடு இன்றைக்கு நடத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறும், எந்த கட்சியிலுமே கிடையாது. இன்றைக்கு மாண்பு இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். 2002 108 ஜோதிக்கு நடத்தி வைத்து இன்றைக்கு அந்த ஏழை குடும்பம் மனதார அம்மாவை வாழ்த்துக் கொண்டிருக்கிறது. 2001 1053 ஜோடிகள் நடத்தி வச்சாங்க. 2012 1006 ஜோடிகள் நடத்தி வச்சாங்க. எனக்கு முன்னாலே மாண்பு துணை முதலமைச்சர் குறிப்பிட்டதை போல இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் விழாவை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விழாவாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்டார். அதன் வழியாக இதே புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் வருகின்ற பொழுது ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக அம்மாவுடைய பிறந்தநாள் அமைகிறது. அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள், இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான மக்கள் நல விழாவாக, இனிய விழாவாக, ஏழை எளிய மக்கள், ஏழை எளிய மணமக்களுக்கு இலவசமாக திருமண விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை வந்து மனமனம் நம்முடைய கொங்கு மண்டலத்தில் நம்முடைய அருமை சகோதரர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு உயிரோடு இருந்து வாழ்ந்த காலத்தில் நம்மளுக்கு என்ன மாதிரி ஆலோசனை அறிவுரைகளை வழங்கினார்களோ அதை அப்படியே இன்றளவும் செய்து நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர் தான் நம்முடைய அருமை சகோதரர் எஸ் பி வேலுமணி. அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் இன்றைக்கு வரி உயர்ந்து இந்த விழா சிறப்படை அறிவித்து கொங்கு மண்டலமே திரண்டு வந்து இங்கு இந்த இனிய விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதிலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தினுடைய மீது பாசமும் பற்றும் அன்பும் வைத்திருக்கீர்கள் என்பதை நாங்கள் அதிமுக
ஆரம்பித்த காலத்திலிருந்து வரலாறுலிருந்து உச்சிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் குங்குமண்டலம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தின் எதிர்கோட்டை என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்.